புத்தாண்டு ஆரம்பிச்சதுல இருந்தே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மலையனுடைய பொழிவு அதிகமாகவே இருந்தது. இப்போ அடுத்த ரவுண்டு இரண்டாவதாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னும், அடுத்த இரண்டு நாள்களுக்கு ஜில் ஜில் மழை இருக்கும் அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றின பதிவு தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வழக்கத்தை விட வடகிழக்கு பருவமழை இந்த சீசனில் அதிகமாக பெஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில் இன்று முதல் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு லேசா லேசாக மழை இருக்கும் அப்படின்னும், வடகிழக்கு பருவமழை நேற்றோடு விடைபெற்றுக்கிச்சு, ஆனாலும் இப்போது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் அடுத்த இரண்டு நாள்களுக்கு மழை பெய்ய போவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த சில வாரங்களாக நல்ல மழைப்பொழிவை பெற்று வந்த தென் மாவட்டங்களில்தான் இந்த முறையும் மழை பெய்ய போகுதான். இந்த மாதிரியாக தான் வானிலை ஆய்வு மையம் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 19 நாட்களில் வடகிழக்கு பருவமழை காரணமாக வழக்கத்தை விடவும் 937% அதிக மழை பெய்துள்ளதாக சொல்கிறாங்க. இப்படி தான் கணிக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக பெய்த மழை காரணமாக பல இடங்களில் வெள்ள நீர் தேங்கியும் இருக்குது. தூத்துக்குடி நகரின் சில பகுதிகளில் முட்டிக்கு மேலே தண்ணீர் தேங்கியிருப்பதால் மக்கள் அவதிப்படுறாங்க. டெல்டா மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக பல 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் சேதமடைஞ்சிருக்கு. இந்த நிலையில் தான் இலங்கையின் கிழக்கு பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் தென் மாவட்டங்களில் மழை அதிகமாக இருக்குமா? இதன் காரணமாக தான் இன்று முதல் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமானது வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா. ஆய்வு மையம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. அதே நேரம் பிற மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்த அளவில் வான மேகமூட்டத்தோடு காணப்படுமா? அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மீண்டும் மழை பெய்ய போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தென் மாவட்ட விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியிருக்கு. அதே நேரம் மற்ற தரப்பினர் மழையை வரவேற்க காத்துக்கிட்டும் தான் இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் விவசாயிகள் வரவேற்பாதானே மற்ற எல்லாருக்கும் சந்தோஷமே வரும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க.